Assalamualaikum. Welcome to Umar Mufis Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எங்கள் வீட்டு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த இஃப்தாருக்கு என்னென்ன ரெசிபிஸ் நான் பண்ணியிருக்கேன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் 2 மணி ஆகுது. இப்போலேருந்தே நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நல்ல மழை பெய்யுது. நல்ல மழைன்னு சொல்ல முடியாது, ஓரளவு தூறிச்சு. பார்க்கவே ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்தது. அதை உங்களுக்கு காமிக்கலான்னு நான் காட்டுறேன். அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மழை ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கேமராவில் பார்த்திங்கன்னா மழை அந்த அளவுக்கு தெரியுதான் தெரியல, ஆனால் மழை தூறிக்கிட்டு தான் இருக்குது. ஏ வாங்க நம்ம இப்போ இஃப்தாருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சப்ஜா விதை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவு பாதாம் பீசன் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் அது கூடவே வாட்டர்மெலன் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ சூப்பராக நமக்கு ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் லெஸ்ஸி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த லெஸ்ஸி பார்த்திங்கன்னா என்னோட ஹப்பியோட ஃபேவரட். இந்த லெஸ்ஸி வீடியோ பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த லெஸ்ஸி நான் எப்படி பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் தயிர் எடுத்திருக்கேன். அது கூட 5 to 6 டேபிள்ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெசி ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நோன்பு திறக்கும்போது ஜில்லுன்னு குடிக்க நல்லாயிருக்கும். அடுத்த ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கஸ்டர்ட் மில்க் ஷேக். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இந்த வீடியோ கூடிய சீக்கிரத்தில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்த கஸ்டர்ட் பவுடரில் 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவு வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம டைரெக்டாக அடுப்பில் உள்ள பாலில் போடக்கூடாது, அப்படி போட்டால் கட்டி விழுந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதை சுகர் சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர்லேயே சுகர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக கஸ்டர்ட் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 3 லேயர் அகர் அகர் தான் நான் ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் 10 கிராம் அளவு அகர் அகர் எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் 1 டம்ளர் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்க விட்டு நம்ம ஊற வச்ச அகர் அகரை இதில் சேர்த்துடலாம். அகர் அகர் பார்த்திங்கன்னா நல்லா கரையணும், அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன், அதில் நம்ம காய்ச்சின அகர் அகரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் நான் இந்த அகர் அகரை சேர்த்துக்கிறேன்.
இதை சேர்த்து நம்ம ஃப்ரீசரில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் வச்சுட்டேன், நல்லா செட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்த லேயர் ரெடி பண்ணுறதுக்காக நான் அகர் அகர் எடுத்திருக்கேன், அது கூட தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அந்த அகர் அகரை கொதிக்க வச்சு நான் ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா, நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன், ஒரு 2 டிராப் சேர்த்தா போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த ஃபஸ்ட்டு லேயர் மேலேயே இந்த ரோஸ் மில்க் எசன்ஸையும் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் இதையும் நம்ம 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இது செட் ஆகட்டும். அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, பாக்கெட் எக் சமோசா நான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கான மாவை நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/4 கிலோ அளவு மைதா மாவு எடுத்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும். அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா, ஒரு 3 முட்டை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் எக் சமோசா ஸ்டஃபிங்காக தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வது லேயர் ரெடி பண்ணுறதுக்காக நான் கடல் பாசி காய்ச்சி எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா, நான் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம அந்த பாக்ஸ்லேயே ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், 2 லேயர் நல்லா செட் ஆகிடுச்சு. இது மேலேயே நம்ம 3வது லேயர் இந்த கடல் பாசியை ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். 10 மினிட்ஸ் கழித்து நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓரங்களை எடுத்து விட்டு ஒரு பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு 3 லேயர் அகர் அகர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பாக்கெட் எக் சமோசாவோட ஸ்டஃபிங் தான் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. அது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே ஒரு 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு அளவு வதங்கிடுச்சு. அது கூட நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா, எப்பொழுதும் முட்டை பப்ஸ் இதே மாதிரி தான் சாப்பிட்ருக்கோம். இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம இஃப்தாருக்கு செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இதை ட்ரை பண்ணுறேன். அப்புறம் அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை சேர்க்கறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1/4 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்ததும் அது கூடவே ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நோம்பு துறக்க ரெகுலராக பார்த்திங்கன்னா, சமோசா, வடை, பஜ்ஜி இப்படி தான் நம்ம சாப்பிடுவோம். இப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா, 1 கொத்து அளவு மல்லிக்கீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பாக்கெட் எக் சமோசாவோட ஸ்டஃபிங் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம சமோசா தேய்க்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தோம். இப்போ 1/2 ஹவர் ஆகிடுச்சு. அதை எடுத்து நான் நல்லா பிசைஞ்சு ஒரு 3 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1 உருண்டையை எடுத்து நல்லா தேய்ச்சிக்க போகிறேன். அதுக்கு மேலே மாவு கொஞ்சம் தடவி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த தாம்பளம் ஃபுல்லாக அளவு வர அளவுக்கு நம்ம ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம்.
இடையில இடையில நம்ம மாவு மேலே தடவி கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் நல்லா தேக்க வரும், இல்லைனா தாம்பலத்திலேயே நமக்கு மாவு ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள் மாவு தாம்பலம் ஃபுல்லாக வர அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃபிங்கை எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா ஸ்டஃபிங்கும் வேக வச்சுருந்த முட்டையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாவு மேலே நான் நாலு சைடும் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா, அதை ஒன்று ஒன்றா நான் இந்த மசாலா மேலே வச்சுக்கிறேன். இப்போ மசாலா முட்டையெல்லாம் வச்சாச்சு. அடுத்து நான் மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன். இதே மாதிரியே நம்ம மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன், அதை நான் மேலே வச்சு ஓரங்களில் தண்ணி தடவி நான் அழுத்தி விட்டுக்கிறேன். இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா என்னோட பசங்களும் சேர்ந்து எனக்காக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் அவங்களும் எனக்கு ஓரங்களை அழுத்தி விட்டு கொடுக்குறாங்க. இப்போ நான் ஓரத்தில் தண்ணியெல்லாம் தொட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசாலா எக்கு வச்ச இடத்துல கரெக்டாக வச்சு நல்லா அழுத்தி விட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாலு மசாலா இடத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரங்களில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் அந்த ஓரத்தில் லைட்டாக அந்த மசாலா தெரியுது, அதையும் நம்ம தண்ணி தொட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இந்த ஒரு பாக்கெட்டில் மட்டும்தான் இப்படி இருக்குது, மற்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ நமக்கு மசாலா எக் பாக்கெட் சமோசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொறிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம், அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆயில் நல்லா சூடாகணும். ஆயில் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சமோசா எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமோசா போட்டாச்சு. அது மேலே நம்ம எண்ணெயை இதே மாதிரி ஊற்றும்போது நல்லா உப்பி வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ அதே மாதிரி மீதம் இருக்கிற சமோசா எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ ரொம்பவே மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராக சுவையான எக் பாக்கெட் சமோசா ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் இஃப்தாருக்கு வேண்டிய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் வெளியில் வந்து பார்த்தா என்னோட பசங்க ஹாலையே ஒரு வழி பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்பவே குப்பையாகி வச்சுட்டாங்க. அதனால் நான் கொஞ்சம் வீடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வீடை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஃப்தாருக்கு நம்ம செஞ்ச ஜாமான் எல்லாம் நிறையா சேர்ந்துருந்தது, அந்த ஜாமான் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன். இப்போ க்ளீனிங் வேலை நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இஃப்தார் டைம் நெருங்கிடுச்சு. நான் அதனால் எல்லாத்தையுமே நான் டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு நான் கஞ்சி வச்சுருக்கேன். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நான் செய்யலை, பள்ளிவாசல்லையே கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நோன்பு திறக்க வேண்டியது தான். நோன்பு திறக்கிற டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட முடியாது, இதுவே நம்மளுக்கு ரொம்ப அதிகம்தான், இதுவே சாப்பிட முடியல. அடுத்து பார்த்திங்கன்னா பாங் சொல்லிட்டாங்க, இப்போ நான் தொழுக போகிறேன். என்னோடய இஃப்தார் விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.